ஸோ ஹாய் கைஸ், நான் உங்கள் நித்திலன் தண்டபாணி. சின்னைக்கு மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய சிசுபாலன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தனிப்பட்ட ஒரு கதாபாத்திரத்தை பற்றி மட்டும் நம்ம பார்க்க போகிறோங்க. கண்டிப்பாக இதில் ஒரு அர்த்தம் இருக்குது. அர்த்தம் இல்லாமல் ஒரு வீடியோ போடுறதுலையும் அர்த்தம் இல்லை, நீங்கள் பார்க்குறதுலையும் அர்த்தம் இல்லை. ஸோ இதில் ஒரு முக்கியமான ஒரு செய்தி இருக்குது, சரிங்களா? மகாபாரதமோ இல்லை ராமாயணமோ எந்த ஒரு இதிகாசமாக எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை நம்மளுடைய புராணங்கள் எது எடுத்துக்கிட்டாலும் சரி, அதில் இருக்கக்கூடிய கதாபாத்திரங்கள் உண்மையாக வாழ்ந்தார்களா இல்லையாங்கிற ஆராய்ச்சிக்குள்ள நம்ம போக வேண்டாம். அவர்களுடைய குணாதிசயம் அப்படின்னு ஒன்று இருந்திருக்கும் இல்லையா, அவர்களுடைய பழக்க வழக்கம் அப்படிங்கிறது ஒன்று இருந்திருக்கும் இல்லையா. அந்த குணாதிசயத்தினாலையும் அவர்களுடைய பழக்க வழக்கங்கள்னாலையும் அவர்களுக்கு நடந்த நன்மையும் தீமையும் எடுத்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா அவர்களுடைய குணாதிசயத்தினால தான் அந்த நன்மையும் தீமையும் அவர்களுக்கு நடந்திருந்திருக்கும். அந்த குணாதிசயத்திற்கு நம்மளுடைய குணாதிசயம் ஒத்துப்போகும் கால், இது நம்ம தான் ஆராய்ச்சி பண்ணிக்கணும் நமக்கு ஒத்து போகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி ஒத்துப்போகும் கால் அவர்களுக்கு நடந்த நன்மையும் நடக்கும். நன்மை நடந்தால் என்றைக்குமே பிரச்சனை இல்லை, அது சந்தோஷம் தான். தீமையும் நடக்கும், அங்கே தான் இங்கே முக்கியமான விஷயம். அப்போது இதுபோல் இருக்கக்கூடிய கதாபாத்திரங்கள் நமக்கு எடுத்துக்காட்டுவது என்ன, அவங்ககிட்ட அத்தனை நல்ல குணம் இருந்தாலும் கூட அவங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒரு சின்ன ஒரு தவறான ஒரு குணமும் ஒரு தவறான ஒரு பழக்க வழக்கமும் அவனை எங்கே கொண்டு போய் நிறுத்திருச்சு பாரு அப்படின்னு சொல்லக்கூடியது. இதில் இருக்கக்கூடிய முக்கியமான டேக் ஹோம் மெசேஜ் அதுதான், அந்த குணம் நம்மக்கிட்ட இருந்ததுன்னா அதை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரம் இந்த சிசுபாலனுடைய கதாபாத்திரம். இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒருத்தங்களாம் பார்க்க போயிருந்தேன், பார்க்க போகும்போது இந்த பேச்சு அப்படிங்கிறது வந்துடுச்சு. ஸோ அதிலிருந்து இப்படி ஒரு மெசேஜ் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சோம்னா நானும் ஒரு சின்ன ஒரு ஸ்டடி பண்ணி பார்த்தேன். எஸ் இட் இஸ் வர்த் ஷேரிங். ஸோ அதனால் நான் இன்றைக்கி வந்து உங்கள்கிட்ட இதை சொல்ல போகிறேன். ரைட், இந்த சிசுபாலன் இவர்னுடைய கதாபாத்திரம் நமக்கு என்ன சொல்லித்தரப்போகுது அப்படின்னு கேட்டோம்னா மூணு விஷயம் இதில் வருதுங்க. முதல், செல்ஃப் கண்ட்ரோல். ஸோ நம்ம வந்து நம்மளுடைய கட்டுப்பாட்டில் நாமளே இருக்க, ஏன் இருக்கணும், அப்படி இருந்தால் நமக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்குண்டான ஒரு பாடத்தை சொல்லித்தருது. ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மரியாதை கொடுப்பது. நமக்கு வந்து வயசுக்கு ஒத்த ஆளாக இருந்தாலும் சரி, வயதுக்கு குறைந்தவர்களோ வயதிற்கு மூத்தவர்களோ யாராக இருந்தாலும் மதிப்பும் மரியாதையும் கொடுக்க வேண்டும், அதுவும் ஏன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை சொல்லித்தருது. மூணாவது, தாய் தந்தரையாக இருக்கக்கூடியவர்களுடைய கடமை என்ன அப்படிங்கிறதையும் சொல்லித்தருது. ஸோ இந்த மூணு விஷயங்களும் இந்த சிசுபாலன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கேரக்டரை நமக்கு சொல்லித்தரக்கூடிய விஷயங்கள். சரி, இந்த சிசுபாலன் அப்படிங்கிறவர் யாருன்னா சேடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராஜ்யத்தினுடைய இளவரசனாக பிறக்கிறார். இவர்னுடைய அப்பா அம்மா யாருன்னா தாமகோஷ் அப்படிங்கிறவரும் ஸ்ருத தேவி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் இந்த சிசுபாலனுடைய தாயும் தந்தையும். இந்த ஸ்ருத தேவி அப்படிங்கிறவங்க கிருஷ்ணருடைய அப்பா இருக்கார் இல்லையா, வசுதேவர், அவருடைய சகோதரி. அப்போது இவங்க எல்லாமே அது பங்காளி சண்டை தானே மகாபாரதம், வேறு என்னது போய். அப்போ இவங்க எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று ரிலேட்டட் தான். இப்படி வந்து இருக்கும்பொழுது இந்த பையன் பிறக்கிறான், யார், சிசுபாலன் வந்து பிறக்கிறான். இவர் தாமகோஷ் அவங்களுக்கும் ஸ்ருத தேவிக்கும் இந்த சிசுபாலன் பிறக்கிறான். பிறக்கும் பொழுது சராசரி குழந்தை போல் அந்த பையனுடைய உருவ அமைப்பு அப்படிங்கிறது இல்லை. ஏன்னா அந்த பையன் மூணு கண்ணும் நான்கு கரங்களோட அந்த பையன் பிறக்கிறான். அப்போ பார்க்கும்பொழுது இவங்களுக்கு ஒரே பயம், இது என்னடா அது குழந்தை இப்படி பிறந்திருக்கே, இது ஏதோ ஒரு விசித்திரமாக இருக்குது, இதனால் ஏதாவது நம்மளுக்கு தொந்தரவு வந்துடுமோ, இல்லை நாலு பேர் தெரிஞ்சால் நம்மளை என்ன சொல்லுவாங்க, அதனால் இந்த குழந்தையை கொண்டு போய் எங்கேயாவது விட்டுட்டு வந்துடுவோம் அப்படிங்கிற மாதிரி இவர்கள் முடிவு பண்ணிவிட்டு அந்த குழந்தையை எடுத்துகிட்டு போகும்பொழுது ஒரு அசரீதி கேட்குது, அப்படி பண்ணாதீங்க, இந்த குழந்தைக்கு ஒரு முக்கியமான ஒரு அவசியம், அதனால தான் இந்த குழந்தை இந்த பூமியில் பிறந்திருக்கு, அதனால் நீங்கள் இந்த குழந்தையை கொண்டு போய் எங்கேயும் விடணும்னு அவசியம் கிடையாது, இந்த குழந்தையை நீங்களே சீரும் சிறப்புமாக நல்லபடியாக இந்த குழந்தையை வளர்த்துங்க, இவனை கொள்பவன்கிட்ட இந்த பையன் போகும்பொழுது இவனுடைய அதிகப்படியாக இருக்கக்கூடிய இரண்டு கையும் ஒரு கண்ணும் அவனை விட்டு கீழே விழுந்துடும், அப்போ அதுக்கப்புறம் அவன் சராசரியாக ஒரு மனுஷ மாதிரியே இருப்பான் பார்க்குறதுக்கு, அதனால் எந்த கவலையும் கொள்ளாதீங்க அப்படின்ட்டு. அப்போ இது யார் கொள்ளுவான்னு நம்மளுக்கு எப்படி தெரியும், அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா வழக்கமாக இந்த ராஜா ஃபங்க்ஷன் வைக்கிறதுக்கா பிரச்சனை, ஸோ அந்த மாதிரி ஒரு விழா கொண்டாடுறாங்க, எல்லாத்தையும் அந்த சொந்த பந்தங்கள் எல்லாத்தையும் கூப்பிடும்பொழுது அந்த நேரத்தில் கிருஷ்ணரையும் பலராமர் எல்லாத்தையும் கூப்பிடுறாங்க. அப்போது இந்த சிசுபாலனை வந்து எல்லார் மடியிலையும் உட்கார வச்சு ஒரு சடங்கு போல் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. கரெக்டாக கிருஷ்ணர்னுடைய மடியில் உட்காரும் பொழுது இந்த பையனுடைய இரண்டு கைகளும் அந்த அதிகமாக இருக்கக்கூடிய அந்த கண்ணும் கீழே விழுக, அப்போ எல்லா இது வந்து மற்ற எல்லாருக்குமே தெரியாது, இந்த சிசுபாலனுடைய அப்பா அம்மாவுக்கு மட்டும்தான் இந்த விஷயம் அப்படிங்கிறது தெரியும். அப்போ இவங்க புரிஞ்சுக்கிறாங்க, ஓகே கிருஷ்ணர் கையால் தான் சிசுபாலன் அப்படிங்கிறவனுக்கு மரணம் அப்படிங்கிறது அவர்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருது. அப்போது அந்த ஸ்ருத தேவி சிசுபாலனுடைய அம்மா என்ன பண்ணுறாங்க, கிருஷ்ணரை தனியாக கூப்பிட்டு இந்த மாதிரி விஷயத்தை சொல்லி என்னுடைய பையனுக்கு நீ மன்னிப்பு கொடுக்கணும், ஆனால் அதுதான் நிகழ்வு நடக்க போகுது அப்படின்னு சொன்னால் 100 தடவை நீ அவன் வந்து மன்னிக்கணும், அவன் செய்த பாவங்களையே நீ 100 தடவை மன்னிக்கணும், அது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, உன்னால் அந்த 100 தடவை வரைக்கும் உன்னால் அவனுக்கு எந்த விதமான ஒரு தீங்கும் ஏற்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சத்தியமும் வாங்கிடுறாங்க, கிருஷ்ணரும் சத்தியம் பண்ணி கொடுத்துட்றாரு.
அப்படி நாள் ஓடுது. இந்த நாள் ஓடும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த இளமை பருவம் வருது. இளமை பருவத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இவர்களுக்கு அந்த காதல் அந்த பருவம் வரும்பொழுது ருக்மணி தேவி மேலே சிசுபாலனுக்கு ஒரு காதல். அப்போ ருக்மணி தேவியை சிசுபாலன் திருமணம் செய்து கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு விருப்பம் வருமா. ஆனால் ருக்மணி தேவி சிசுபாலனை விரும்பலை. அவங்க யாரை விரும்பிடுறாங்க? கிருஷ்ணரை விரும்பிடுறாங்க. ஆனால் ருக்மணி தேவியினுடைய அண்ணனான ருக்மி என்ன பண்ணுறாரு, ருக்மணி தேவிக்கு சிசுபாலனுக்கும் திருமணம் செய்து கொள்ள வைக்கணும்னு அவருக்கு ஒரு விருப்பம். கிருஷ்ணர் என்ன பண்ணிடுறாரு, நேராக போய் ருக்மணி தேவிகிட்ட இந்த மாதிரி உனக்கு என்னை பிடிச்சிருக்கு, நம்ம வேணால் நான் உன்னை ஊருக்கு கூப்பிட்டு போயிடுறேன், நம்ம திருமணம் செய்து கொள்ளலாம்னு அவங்களுடைய பெர்மிஷனோட ருக்மியினாலையும் தடுக்க முடியல, சிசுபாலனாலையும் தடுக்க முடியல, அவர் வந்து ருக்மணி தேவியை கூப்பிட்டு போயிடுறாரு. அங்கே அவங்களுடைய திருமணம் நல்லபடியாக நடந்து அவர்கள் சீரும் சிறப்புமாக வாழ்கிறாங்க. இங்கிருந்தே சிசுபாலனுக்கு கிருஷ்ணர் மேலே ஒரு காழ்ப்புணர்ச்சி அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு கோபம் இருந்துக்கிட்டே இருக்குது. இதில் என்ன பியூட்டினா, சிசுபாலன்கிட்ட அவங்களுடைய அம்மா என்ன சொல்லிடுறாங்கன்னா, உன்னை கொல்றவன் வந்தான், இவங்க கையால் தான் உனக்கு சாவு வருது, அதனால நீ கவனமாக இருக்கணும்னு சொல்லி வச்சு. அந்த அம்மா சரியாகவும் சொல்லலை, இவன் தான் உனக்கு எதிரி, இவன் தான் உன்னை கொல்ல போகிறதுனால அவங்ககிட்ட ஜாக்கிரதையாருன்னு. இது எல்லாம் சிசுபாலன் மனசில் பார்த்தோம்னா கிருஷ்ணர் மேலே பார்க்கும்பொழுது ஒரு தீரா பகை போலவே ஆனதுனால இவங்கெல்லாம் வந்து அந்த கசின்ஸு எல்லாம் மாமா மச்சான் தான். அப்போது கிருஷ்ணரை பார்த்து அவருக்கு ஒரு வெறுப்பு இருந்துக்கிட்டே இருக்குது. இருந்தாலும் காலம் அப்படி ஓடுது. அப்போது யுதிஷ்டர் என்ன பண்ணுறாரு, ஒரு தடவை இந்த ராஜசுயா யாகம் அப்படிங்கிறத நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. அப்போது யுதிஷ்டர் வந்து கிருஷ்ணரை தான் வந்து அவங்களுடைய இதுக்கு கெஸ்ட்டாக கூப்பிடுறாங்க. ஸோ கெஸ்ட் ஆஃப் ஆனர் அப்படின்னு சொன்னால் அந்த மொத்த நிகழ்வுக்கே அவர் தான் வந்து ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பை இது பண்ணிக்கிற கௌரவமாக கூப்பிடக்கூடிய ஒரு பெரியாள். அப்படி கிருஷ்ணரை வந்து கூப்பிடுறாங்க. இது வந்து துரியோதனனுக்கு, கர்ணனுக்கு, அங்கே இருக்கக்கூடிய மற்ற அரசர்களுக்கு யாருக்குமே பிடிக்கல. ஆனால் கிருஷ்ணரை நேரடியாக எதிர்க்கவும் முடியாது. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு அப்படி பொறுகு பொறுகுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்பொழுது கரெக்டாக இவங்களுடைய மனசுக்கு சிசுபாலன் தான் வரும்பொழுது, சிசுபாலனை கொண்டு வந்து நம்ம பக்கத்தில் உட்கார வச்சுக்குவோம், இவனுக்கும் வாய் அடங்காது, கிருஷ்ணரை பார்த்து அவனுக்கு பிடிக்கவும் செய்யாது. அப்போ ஏதாவது அந்த 10 பேர் மத்தியில் வச்சு நம்ம நேரடியாக அசிங்கப்படுத்தணுன்னா நம்மளுக்கு பிரச்சனை. ஆனால் இவன் ஏற்கனவே பகையில் இருக்கிறவன் வந்து பேசணுன்னா பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அவங்க ஒரு இது பண்ணி சிசுபாலனை கொண்டு வந்து முன்னாடியே உட்கார வச்சிட்றாங்க. கரெக்டாக கிருஷ்ணர் அங்கே வரும்பொழுது சிசுபாலனால் டாலரேட்டே பண்ணிக்க முடியல. பார்த்தோன்னே கண்ணு மணி இருக்கும்போது கரெக்டாக எல்லா பேரும் சொந்தக்காரங்கள்லேருந்து தெரிஞ்சவங்க எல்லோரும் இருக்காங்க, அரசர்கள்லேருந்து எல்லோரும் இருக்காங்க. இதுதான் சான்ஸு, கிருஷ்ணரை போட்டு கேவலப்படுத்துறதுக்கு இதுதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் அப்படியே சிசுபாலன் ஆரம்பிக்கணும். முதல் வார்த்தை எங்கே ஆரம்பிக்கிறான்னா பீஷ்மரை கேவலப்படுத்திடுறார். அப்போ பீஷ்மர் வந்து செத்தரா நீயா அப்படின்னு டவால் நினைக்கும் போது கிருஷ்ணர் டோன்ட் வரி டேடி, அதனால் அமைதியாக இருங்க அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து பொறுமையாக்கி அப்படியே அமைதியை உட்காரமிக்கும் போது, அப்போவாது சிசுபாலன் அமைதியாக இருந்தார் அப்படின்னு கேட்டால் இல்லை, கிருஷ்ணரை பார்த்து இப்படி அப்படின்னு இல்லாமல் நீ வந்து ஒரு 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 நீ கேவலம் ஒரு இடையன்டா, நீ ஒரு மாடு மேய்க்கிறவன்டா நீ அப்படிங்கிறதுலேருந்து, நீ ஒரு கோழை, நீ ஒரு கொலகாரன், நீ வந்து கவர்ந்து செல்லக்கூடிய அப்டக்டர், ஏன்னா ருக்மணி தூய் கூப்பிட்டு போயிட்டார் அந்த கடுப்பு, நீ வந்து இந்த மாதிரி கவர்ந்து செல்லக்கூடியவன், ஸோ கடத்தல்காரன் நீ அப்படின்னு இப்படி அப்படின்னு இல்லாமல் அத்தனை பேர் முன்னாடியும் கிருஷ்ணரை வந்து இப்படி அந்த தரையில் போட்டு தேய்ச்சிக்கிட்டு இருக்கிறார். கிருஷ்ணர் இப்படி பொறுமையாக பேசாமல் சிரிச்சுக்கிட்டே இருப்பார். இது நான் நாடகத்துலலாம் பார்த்துருக்கேங்க, அது என்ன நாடகம் மறந்து போச்சு, மகாபாரதம் நினைக்கிறேன். அப்போது அந்த இப்போ வந்த மகாபாரதம் இல்லை, லாங் லாங்கோ சோலாங்கோ அது நல்லாயிருக்கும் இப்போ வந்ததை விட. அப்போது அந்த மாதிரி கிருஷ்ணர் எண்ணிக்கிட்டே வரார், என்ன 100 தடவை அந்த தவறு செய்வதை கிருஷ்ணர் மன்னிக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து அவங்க முன்னாடி இவங்களுடைய அம்மா ஸ்ருத்ததேவி வாங்கினா வரும். அன்ஃபார்ச்சுனேட்லி கிருஷ்ணரும் இதை சொல்லலை, ஸ்ருத்ததேவியும் இதை சொல்லலை, யாருக்கிட்ட சிசுபாலன்கிட்ட சொல்லலை. சிசுபாலனாக பேசிக்கிட்டே இருக்க வாய் மூடாமல் கிருஷ்ணர் எண்ணிக்கிட்டே வர்றார். ஆனால் கிருஷ்ணர் சொல்லுவார், சிசுபாலா அமைதியாயிரு, நான் வந்து 100 தடவை வரைக்கும் நான் வந்து பொறுமையாக இருக்கேன், அதுக்கு மேலே இருக்க மாட்டேன், நான் எண்ணிகிட்டே இருக்கேன் அப்படிம்பாரு. சிசுபாலன் நீ என்னமோ பண்ணுறா, நான் பார்த்துக்கிறேன், நான் நீயானா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக பேசும்பொழுது கரெக்டாக 100வது தடவை முடிஞ்சு 101வது தடவை அடுத்த வார்த்தை பேசும்பொழுது அவருடைய சுதர்சன சக்கரத்தை எடுத்து சிசுபாலனுடைய தலையை கொய்திடுவார். அப்போது இதோட அந்த சிசுபாலனுடைய கதை அப்படிங்கிறது முடியுது. இப்போ அதுக்கப்புறம் ஒரு சில இடங்களில் சொல்லப்படுது என்னென்னா, கிருஷ்ணர் வந்து சிசுபாலனுக்கு முக்தி கொடுத்து தன்னோட ஐக்கியப்படுத்திக்கிட்டார். ஒரு சில இடங்களில் சொல்லப்படுது, ஒரு சிலர் சொல்கிறதில்ல, பட் மேட்ரு ஓகே, சிசுபாலன் வாஸ் கில்டு, அவ்வளோதான் சரிங்களா. இப்போ இதிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், சொன்ன மாதிரி செல்ஃப் கண்ட்ரோல், அந்த இடம் நம்மளுடைய சராசரியாக இருக்கக்கூடிய பகையை கொண்டு வந்து அந்த இடத்துல பேசுகிறதுக்கு உண்டான இடம் கிடையாது. நம்மளை ஒருத்தன் தூண்டுறதுக்காக தான் நம்ம அந்த இடத்துல கொண்டு வந்து நம்மளை உட்கார வச்சுருக்கோம் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் கூட அந்த இடத்துல யோசித்து பார்க்கும்பொழுது, நம்மளுடைய எல்லை மீறி நம்ம எந்த ஒரு காரியத்தையும்
செய்ய மாட்டோம். இதிலிருந்து முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தது, ஒரு காரியம் செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த காரியத்தினால் விளையக்கூடிய அந்த ஒரு பலன் இருக்கு தெரியுமா, அதை யோசிச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னால் இதனால் எனக்கு கெடுபலன் தான் வருங்கிறத நான் யோசிச்சிருந்தேன்னு சொன்னால் நான் அந்த ஒரு காரியத்தை செய்யவே மாட்டேன். இத்தனைக்கும் கிருஷ்ணர் ஒரு வார்த்தை சொல்வார், நான் பெசாமல் இருக்கேன், நான் 100 தடவை வரைக்கும் பெசாமல் இருக்கேன் அப்படின்னு சொல்வார். இந்த வரவாங்கினேன் அந்த மேட்டர்லாம் சொல்ல மாட்டார், நான் 100 தடவை பெசாமல் இருக்கேன், அதுக்கு மேலே நான் பொறுமையாக இருக்க மாட்டேன் பார். இது எல்லாமே தெரிஞ்சதுக்கப்புறமும், கிருஷ்ணர் தான் இவரை கொல்ல போகிறாருங்கிறதும் தெரிஞ்சதுக்கப்புறமும், தன்னுடைய அந்த ஒரு ஈகோ, நான் பார்த்துக்கிறேன் நீ ஆனான கர்வம், அந்த நான் என்ற அகம்பாவம், இந்த ஒரு காரணத்தினால யாரெல்லாம் தடுத்து பார்ப்பாங்க, ஆனால் யார் சொல்கிறதையும் கேட்காம இவர் பேசுகிறதுனால தான் இப்படி ஒரு மரணமாகிய அந்த ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது நடந்தது. இதில் இன்னொன்று என்னென்னா, இந்த அப்பா அம்மா அவனுடைய கடமை அப்படின்னு பார்த்தோம்ல, ஸ்ருத்ததேவி என்ன சொல்லியிருந்திருக்கணும், கிருஷ்ணர் உன்னை கொல்லுவான்னு சொல்கிறதோடு நிறுத்திட்டாங்க, அட இந்த மாதிரி நடந்தது, இந்த மாதிரி ஒரு அசரீரி வந்தது, இந்த ஒரு காரணம் தான் சொல்லப்பட்டது, அதனால் நீ கவனமாயிரு, 100 தடவைக்கு மேலே நீ வந்து கிருஷ்ணரை இது பண்ண முடியாது, ஸோ அது வரைக்கும் உனக்கு லிமிட் இருக்குடா, லிமிட்டுக்குள்ளே நடந்துக்கிடான்னு சொல்லி அந்த குழந்தைய வளர்த்திருக்கணும். ஒன்று. அடுத்தது, எது தர்மமோ அந்த தர்மத்தின்படி அந்த பிள்ளைய சரியாக வளர்த்திருந்தாங்க அப்படின்னு சொன்னால், நல்லதை சொல்லி கொடுத்து வளர்த்திருந்தாங்கன்னா, அந்த குழந்தையினுடைய நெஞ்சில் நஞ்சை வளர்க்காமல் அந்த குழந்தைய வளர்த்திருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தை இப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு வந்து நின்று இருக்காது. அப்போது பெற்றோரும் தங்களுடைய கடமையை செய்வதற்கு தவறினார்கள். அப்போ இதெல்லாம் நடந்ததுனால அவன் எவ்வளோ பெரிய ஒரு ராஜ்யத்தினுடைய இளவரசனாகவோ ராஜாவோ இருந்திருந்தாலும், எவ்வளோ பெரிய பராக்கிரமசாலியாக இருந்திருந்தாலும் கூட, அவனுக்கு இருத்த அத்தனை நல்ல ஒழுக்கங்களும் குணங்களும் இருந்திருந்தாலும், இந்த ஒரே ஒரு விஷயம் அவனுக்கு இருந்த அந்த நான் என்ற அகம்பாவமும் அந்த ஒரு கர்வம், இந்த ஒரே காரணத்தினால அத்தனையும் இழக்கப்பட்டு அவனுடைய உயிரந்த இடத்துல போச்சு. ஸோ அந்த ஒரு நம்மளை விறுவிறுன்னு ஆக்கக்கூடிய அந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் யார் ஒருத்தர் அமைதியாக இருக்கணும், அவன் தான் உண்மையாலுமே டேஞ்சரஸான ஆள். தாட் போட்னு குதிக்கிற ஆள் உண்மையாலுமே டேஞ்சரஸான ஆள் கிடையாது. அந்த அவ்வளோ அப்படி இன்னும் கொள்றண்டா அப்படிங்கிற இடத்துல இப்படி இப்போ சாம் அமைதியாக இருக்க மாதிரி, ஹீ இஸ் தி ஒன் ஃபஸ்ட் அண்ட் ஒன்லி டேஞ்சரஸ் பர்சன் இன் அ க்ரௌடுங்க. யார் ஒருத்தர் அமைதியாக இருக்கணும், அவன் தான் உண்மையாலுமே டேஞ்சரஸான ஆள். அப்படி இருந்திருந்தால் என்னமோ பண்ணி சாதிச்சுருந்துருக்கலாம் தான் நினச்சதை, ஆனால் அந்த இடத்துல ஈகோ அது விட்டுத்தரல. ஸோ இதுதான் வந்து சிசுபாலன் அப்படிங்கிறது. ஸோ அந்த சர்க்கம்ஸ்டான்சஸ் நம்ம புரிஞ்சுக்கிறது, சூழ்நிலைகளை நம்ம வந்து புரிஞ்சு நடந்துக்கலை அப்படிங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். ஸோ இந்த பாடங்கள் எல்லாம் சராசரியாக ஒரு ஒரு கேரக்டர்லேருந்து எவ்வளோ ஒரு விஷயம் கற்றுக்க முடிஞ்சது பார்த்திங்களேன். இல்லை, இடம் பொருள் ஏவல் அறிந்து செயல்பட வேண்டும்னு தமிழில் சொல்லுவாங்க தெரியுங்களா, அது தெரியலன்னு சொன்னால் சிக்கி சீரழிய வேண்டியதுதான். அப்போது இந்த ஒரு விஷயத்தை அந்த சிசுபாலன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கதாபாத்திரம் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கு. இது எதாச்சியாக எனக்கு ஒரு இன்றைக்கி கிடச்ச ஒரு செய்தி. ஸோ எனக்கு சொன்னவங்களுக்கு நான் நன்றி கடன் பட்டுருங்க. ஸோ இதை வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம். ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான செய்தி. பிடிச்சிருந்துருக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்தனா லைக் தட்டி விடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அது வரையும் தொடர்ந்து நினைத்திருங்கள். நான் உங்களுக்கு தெரிந்த பாணி, நன்றி.